ஆட்டோ 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 கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணா, நிறுத்துங்க ஆட்டோ, ஆட்டோ கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்ன அநியாயமா இருக்கு, இப்படி வரீங்க போறீங்க, ஆனா சவாரி மட்டும் ஏத மாட்டீங்களா? ஒருவேளை வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு சொல்லுங்களேன். ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறது, என்ன பண்றது? அட, இது சமீரோட வண்டி மாதிரி இருக்கு. ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்றது? ஐடியா. அப்புறமா என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் நடந்திருக்கணும், ஆனா கேட்காமலே லிஃப்ட் கொடுக்க ஆள் கிடைச்சாச்சு. இந்த இம்சையை எப்படியோ வண்டிக்குள்ள ஏத்திட்டேன், ஆனா இது எப்படி வெளியெடுக்கிறது? மாட்டிக்கிட்டியா ஷாட்டி? இப்ப நீ என்னை எப்படி வெளியில எடுக்கிறன்னு பாக்க. செம்ம காமெடியா இருக்க போது. என்னால தனியா அவளை தூக்க முடியாது. ஒண்ணு பண்றேன், இவளை இழுத்து வெளியே போட்டுறேன். இவளோட முடிய பிடிச்சு இழுத்துறவா? இல்ல வேணாம், ஒண்ணு பண்ணலாம், இவளோட காலையும் பிடிச்சு இழுப்போம். ஒண்ணும் இவன் வெளியே இழுத்து போடுறத பத்தி பேசுறான். இழுப்ப முயற்சி பண்ணுடா, நானே எழுந்துப்பேன். இவ சரியான பைத்தியக்காரி. இவ முடிச்சதும் முதல்ல வண்டி என் மேல ஏத்திட்டு தான் மறுவேளை பாப்பா. வேணாப்பா வேணாம், இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. ஒண்ணு பண்ணலாம், இவளோட நீளமான அந்த காலை பிடிச்சு அப்படியே வெளியே இழுத்து போட்டுறணும். அப்படியே இவளுக்கு தலையில அடிபட்டு ஞாபக சக்தி எல்லாம் இழந்துடணும். அதுக்கப்புறம் நான் தான் ஆக்சிடென்ட் பண்றன்ற விஷயம் இவன் மறந்தே போயிடுவான். நீ என்ன மண்டைய உடைக்கணும்னு நினைச்சல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்னால எப்படி அப்படி யோசிக்க முடியும்? நீ என்ன மர்டர் பண்ணதான்னு பிளான் பண்ண போய் சொல்லாம சொல்லு. அட்டெம்ப்ட் டு மர்டர்? ஆ சொல்லு, உண்மையே சொல்லு. எனக்கு இப்பவே நீ சொல்ற. ஹலோ ஹலோ, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் உன்ன உன் வண்டி முன்னாடியே நீ பாட்டி உன் வண்டி வச்சு உன்னை ஈத்துவேன்னு நினைச்சேன். நீ என்ன பார்த்து பயந்தல்ல? பயந்தன்னு உண்மையை ஒத்துக்கோ. நீ வேணும்னே என் வண்டிக்கு முன்னாடி வந்து மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்ச. லிசன், இங்க பாரு, வேணும்னே உன்ன வண்டி முன்னாடி விழல. நிஜமாவே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் போட்டு விழுந்தவங்க யாராவது போஸ் அப்படி டைட்டா பிடிச்சிருப்பாங்களா? இம்பாஸ் இல்ல, கண்ணு இந்த மாதிரி இப்படிதான் சிமிட்டுவாங்களா? இதெல்லாம் நான் அங்கேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வேளை நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டனா அப்ப பயந்த மாதிரி நாடகம் ஆனியா? சிம்பிள், நான் உன்ன
இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது ஷார்ட்டி. உனக்கு தெரியுமா நான் எதுக்காக இந்த நாடகத்தை ஆடணும்? அந்த நோக்கம் எனக்கு நல்லாவே நிறைவேறிடுச்சு. அங்க பாரு, நீ என்னை எங்க வீட்டுக்கிட்டே ட்ராப் பண்ணிட்ட. இப்ப சொல்லு, யாரோட பிளான் பார்க்கோட்டாச்சுன்னு புரியுதா? அப்ப ஸ்மார்ட் யாரு? நான் தான். வாட் எவர்,